நீங்கள் இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப் தான் அன் அகாடமி ஸோ இந்த அன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு டுவெல் மந்த்துக்கான கோர்ஸஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மந்த்துக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரீ டெய்லி டெஸ்ட் இருக்குது அந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் அன்லிமிட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அன்லிமிட் பிடிஎஃப் நோட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுட் க்ளியரிங் செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க இஎக்ஸ்பி டென் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அன் அகாடமியை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஓ இருந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கழிச்சு ஒரு வேலை வைப்பதை அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸாமினேஷமே கிடையாது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி மட்டும் செலக்ட் பண்ண போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எந்தெந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதற்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த யூஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவ்வாக இருக்கும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே ஃபஸ்ட்டாக வந்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதற்கான ஷார்ட் நோட்டீஸு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்த வேலை வாய்ப்பு அறிவித்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து துறையாக இருக்கட்டும் பிடிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்புக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்தீங்க அப்படின்னா என்ஐஆர் டிபிஆர் அவங்களோட அஃபிஷியல் கேரியர் பேஜ் தான் அதாவது என்ஐஆர் டிபிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேர் ப்ரொஃபஸர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிவ் டிசைனர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிசைனர் இதற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பட் இதில் ஒரு சில போஸ்ட்டிங் பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜீரோலேருந்து ஒன் இயர் கேட்டிருக்காங்க ஸோ அடிஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மினிமம் எய்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது அதற்கு நீங்க ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஆப்போசீட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது ப்ளூ கலரில் அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும் நீங்கள் ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே எந்தெந்த கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து போஸ்ட் அப்ளைங் ஃபார் அது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இருக்கும் மற்றபடி இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஏன்னா எல்லா வெப்சைட்லயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி அதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க தெரியல அப்படின்னா வீடியோ வேணுமா கேளுங்க நம்ம அப்ளை பண்ணுற வீடியோ வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுடைய ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதற்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க